எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ டைட்டில் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருப்பீங்க சில விஷயங்களை வந்து நான் கன்ஃபர்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த சேனல் நம்ம போட்டு கிட்டத்தட்ட இப்போது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கிட்ட த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி நியர்லி ஃபோர் இயர்ஸ் போகுது அல்ஃபா டொமேகா ஃபவுண்டேஷன் அல்ஃபா டொமேகா சென்டர் ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பத்தாவது வருஷம் ரன் ஆகிட்டுருக்கு வர ஜனவரி மாதம் வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அகம் அற்புதம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு இப்போ வர அக்டோபர் வந்துச்சுன்னா ஃபோர்த் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த டைமில் எஸ்பெஷலி த்ரூ யூடியூப் சேனல் யூடியூப் சேனலுக்கு அப்புறமா வந்து ஃபேஸ்புக் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் பட் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நான் வந்து ஒரு சில வீடியோ போட்டேன் அதுலேயும் ஒரு வீடியோவில் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வீக்லி ரெண்டு வீடியோ இல்லைன்னா மூணு வீடியோ போடுறதுக்கு நான் நிச்சயம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டதை இல்லை அனுபவித்த அந்த நல்ல விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சேனல் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது என்னுடைய ஐடியாலே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வேறு பர்பஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு அனிமேஷன் அனிமேஷன் ஃபீல்டு தான் என்னுடைய ஃபீல்டு நான் எத்தனையோ வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அண்ட் திரைத்துறையினுடைய பேரலல் ஃபீல்டாக அதை செலக்ட் பண்ணி அதில் வந்து நான் வந்து என்னுடைய வேலைகளை வந்து செய்துட்டு வந்தேன் இப்போ அனிமேஷன் மூவி ஒன்றுச்சு ஷார்ட் மூவிஸ் ரெடி பண்ணுறது மூவிஸ் ரெடி பண்ணுறது டாக்குமெண்ட்ரிஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி இதுதான் வந்து எங்களுடைய வேலையாகவே என்னுடைய என்னுடைய ஃபீல்டு அது தான் ஐ மீன் ப்ரொஃபஷனல் ஃபீல்டு ஸோ அது ரிலேட்டடாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது ரிலேட்டடாக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா யூடியூப் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்போ வந்து ஒன்லி ஃபார் இந்த மாதிரி நம்மளுடைய டேலண்ட்ஸை சும்மா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பிளாட்ஃபார்மாக அப்போ இருந்துக்கிட்டு இருந்துச்சு அட்லீஸ்ட் அப்படி தான் இந்தியாவில் வந்து இருந்தது ஃபாரின்லலாம் அப்போவே வந்தவங்க வேறு நிறைய விஷயங்கள் அதில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய ஸ்கில் செட்டை வந்து வெளியாட்டுறது நிறைய பேர் ஃபேமஸ் ஆனாங்க யூடியூப் மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க அப்போவே கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் யூடியூப் இருந்தே இருக்குது பட் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து இதுக்குள்ளே வந்து வந்தேன் பட் வந்தது எதுக்காக அப்படின்னா என்னுடைய கதையை முழுசாக சொல்ல விரும்பல ஏன்னா இந்த சேனலை நான் நிறைய முறை சொல்லிட்டேன் பட் எதற்காக இதை நம்ம வந்து செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இதில் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது எந்த வேற வேறு எந்த விதமான உங்க உங்கக்கிட்ட வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது ஏன்னால் நானே அதுக்கு எதிரானவன் அதே மாதிரி நான் ஒரு அத்தாரிட்டியாக மாறணும் அப்படின்ற அத்தாரிட்டி இன் தி சென்ஸ் உங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாக உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு அத்தாரிட்டியாக ஒரு ஒரு குரு ஸ்தான நிலையில் அப்படிலாம் வந்து வரணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது எப்போவுமே நான் எப்பவுமே உங்களுடைய ஒரு சகோதரனாக நண்பனாக குடும்பத்தில் ஒருத்தனாக பிள்ளையாக இப்படித்தான் வரணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன் கண்டிப்பாக வந்து ஒரு தந்தையாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு வயசாகலை இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்க அப்படி அப்படி தான் வந்து வந்தேன் இப்போது ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து கிட்டிருந்தார் சார் என்ன நீங்கள் மனம் தரும் பணம் வீடியோவில் வந்து பணத்தை அடைவதற்கான வழிகள்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு வீடியோவில் வந்து முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்தாங்களா இல்லை உள்ளே இருக்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணாங்களா அப்படின்றது கூட வந்து எனக்கு தெரியல பணம் அப்படிங்கிற விஷயம் பண்ணவே முடியாதுன்னு நான் எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது தவறானதுன்னு நான் எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது என்னுடைய வீடியோவே பணம் நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபர்மேஷன் வீடியோவே நான் போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோ கிடையாது ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க பிரபஞ்ச விதிகள் பற்றி தெரிஞ்சவங்க அபண்டன்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க அதாவது அபரிமிதம் வளச்சிந்தனை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பணத்தை வேண்டாம் இல்லை அது தவறானதுன்னு சொல்லவே மாட்டாங்க பிரபஞ்சம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் புரிய வைத்திருக்கிறது அதே மாதிரி ஒரு ஆளா இல்லை ஒரு கூட்டத்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க வந்து என்னை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விமர்சனங்களுக்கு எப்பவுமே அடிப்படையாக நான் விமர்சனங்களுக்கோ எது வந்தாலும் சிரிச்சிக்கிட்டு வாழ்க்கை வளம் சொல்லிட்டு விட்டுடுறது தான் என்னுடைய பண்பாருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே இருந்தாலும் நிறைய பேர் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏதோ வந்து நடக்குது பட் நடுவில் டோட்டல் பிரேக் ஆகுது அப்படின்னு அதற்கு காரணத்தில் காரணம் பார்க்கும்போது இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மனம் விரும்பியதை நிகழ்த்தி காட்டுங்கள் புக்கு எழுதுகிறேன் எழுதும் போது எனக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு விஷயங்கள் வந்து ஃப்ரோசன் தாட்ஸ் புக்கும் ஒன்று மஹாத்ரியாரா அவருடைய ஆல்மாமேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வச்சுருந்தவர் வந்து அந்த புத்தகம் அந்த மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் தமிழில் இன்ஃபினின்னு வந்துச்சு ஸோ தமிழில் அப்படி ஒரு பத்திரிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அகம் அற்புதமாக நம்ம வந்து மேகசினாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் காப்பீஸாவது ப்ரிண்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கிட்டேயும் போய் சேரும் இதை நான் ஒரு வீடியோவில் நான் ஒன்றோ ரெண்டோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் அந்த மேகசின் என்னால் ரன் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு பட் நான் நான் எடுக்கிற அத்தனை முயற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா டொமேகா வந்து நான் இந்த யூடியூப் சேனல் பண்ணுறேன் இந்த யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கும் சரி அல்ஃபா டொமேகாவில் வந்து மற்ற விஷயங்கள் செய்வதற்கும் சரி நான் இப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கேமரா இது எல்லாத்துக்கும் இந்த கேமராவுக்கு ஒரு கதை இருக்குது லாஸ்ட் இயர் என்னுடைய குரூப்பில் இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் சார் நீங்கள் ஏன் கடன் இதெல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்கிறீங்க அது ஒரு விதத்தில் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட்டுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஆமாம் அவர் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவார் எதுக்கு நல்லது அந்த கடன் சரியாக நம்ம ரோல் பண்ணி கட்டணும் அப்படின்னோம்னா அளவுக்கு பணப்புழக்கம் அந்த அந்த கரன்சி அந்த கரண்ட் இருக்குதோ ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வீட்டுக்கு நாட்டுக்கு உலகத்துக்கு சமூகத்துக்கு உலகத்துக்கு எல்லாம் நல்லது எக்கனாமிஸ்டினுனுடைய பாயிண்ட் இதுக்கு தான் கரெக்டு தான் பிகாஸ் தேக்கம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னா அது கரண்ட்டு கிடையாது அது கரன்சி கிடையாது இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போ நான் வந்து அந்த அதுக்கு பதில் என்ன சொல்லியிருந்தேன்னா கடனே வேண்டாம்னு சொல்லலை பட் உங்கள் ஸ்ட்ரெஸ் உங் உங்களுடைய மன அமைதியை குலைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய அந்த விஷயம் விஷயமாக கடன் மாறிடக்கூடாது அந்த மாதிரி எதுவும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேமராவுக்கு அப்படி ஒரு கதை இருக்குது இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க எனக்கு முன்னாடி இந்த கேமரா இருக்குது இந்த கேமராவுக்கு ஒரு கதை இருக்குது இந்த கேமராவுக்கு நான் இதை விட வந்து நான்கு மடங்கு அதிக விலை பெனால்ட்டியோடு நான் கட்டினேன் அப்படின்னா உங்களால் நம்ப முடியாது ஐ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து விழுந்து அதை அனுபவித்து அந்த அனுபவ பாடங்களை மட்டும்தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு புத்தகத்தை படித்தால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இதோ இது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி இருக்குது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது தான் அப்படின்னு நான் சொல்லதே கிடையாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இந்த புத்தகத்தை புத்தகத்தை பார்த்து 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 அழகாக நோட்ஸ் எடுத்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும் இல்லை எல்லா புத்தகத்தையும் என்னால் வந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்க முடியும் அப்படி அது ஒரு தனி ட்ரெண்டு நான் அதை பண்ண விரும்பலை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் என்னுடைய வாழ்க்கை அது மற்றவர்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அந்த புத்தகங்களை மட்டும்தான் எடுத்து நான் வந்து உங்களுக்கு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் அது பங்கு வகித்திருக்கும் அந்த புத்தகம் எப்படியாவது ஏதாவது ஒரு ரீசனில் நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து சொன்னதே கிடையாது என்றைக்குமே அது வந்து இனி நான் வந்து மற்றவர்கள் கூட வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா நான் இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் மதுரையில் நான் காலேஜ் படிட்டு படிச்சுட்டு இருக்கும் போது நான் காலேஜ்னா தெரியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஓடும் போது ஏ ஓடும் போது இறங்குறது இதெல்லாம் செய்வாங்க சொல்லவே வேணும் ஆனால் நான் என்ன ப அந்த மாதிரி ஏன் நீ அந்த மாதிரி இறங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் கேட்டதுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் அப்படின்னா நானே அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நானே அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் டைம்லேயே நான் அப்படி தான் இருந்தேன் அதனால் நான் அனுபவிக்காத விஷயத்தை எதையுமே வந்து நான் வந்து உங்கள் கூட பங்கு வைக்கவே மாட்டேன் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக மற்ற பிரபஞ்ச விதிகள் மூலமாக என் என்ன விஷயங்களை நான் அனுபவித்தேனோ எந்த விஷயங்களை நான் என்னுடைய என்னுடைய மனம் மாற நான் கண்டேனோ நான் அனுபவித்தேனோ நான் ரசித்தேனோ அதன் மூலமாக நன்மையோ தீமையோ அதை அதை உணர்ந்தேனோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த சேனல் எல்லாத்துலேயுமே ஸோ அந்த மேகசின் நான் போட்டு போடும்போது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வரல உடனே எல்லாருக்குமே ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே வந்து நான் வந்து மெயில் பண்ணேன் லெட்டர் இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களே யாருக்காவது வந்து அந்த லெட்டர் வந்திருந்ததுன்னு அந்த லெட்டர் எடுத்துக்கூட பாருங்கள் அந்த லெட்டரில் வந்து என்னுடைய கையொப்பம் இட்டு என்னால் நடத்த முடியலைங்க அதற்கு பதில் உங்களுக்கு நான் வந்து மெம்பர்ஷிப் அந்த மெம்பர்ஷிப்பு வந்து எவ்வளவோ விலை முதல்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஃபாரின் அப்ராட் ஆத்தர்ஸ்லாம் வந்து அப்ராடில் வந்து இந்த லாஃப் அட்ரேஷன் பற்றி பண்ணக்கூடிய கோச்சஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து எத்தனை ஆயிரங்கள் வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் நான் வந்து அதில் ஒரு ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்பை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணாங்க அத்தனை பேருக்குமே கொடுத்து மேகசின் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் போது அதை மேபி இ மேகசினாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு அதற்கானது ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு அதில் எழுதி நான் வந்து சைன் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் எனக்கு எந்த விதமான எந்த இடத்துலையும் ஏமாற்ற வேணும் அப்படின்றது எண்ணமே கிடையாது ஆனால் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் அது ஒரு ஆளா இல்லை ஒரு கூட்டத்தாரா இல்லை உள்நோக்க எனக்கு எனக்கு வந்து என்ன என்ன பின்னால குத்துனவங்களில் யாராவது ஒருத்தர் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட லட்சங்கள் கோடிகள் வாங்கி ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு லட்சங்கள் கோடிகள் வாங்கினேன்னா நான் இப்படிப்பட்ட இடத்துல உக்காந்துருக்க மாட்டேன் இது நல்ல தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்னமும் ரொம்ப போஷாக அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு குரூஸில் போகிற மாதிரி கப்பலில் போகிற மாதிரி வந்து வீடியோ போடுவாங்க ஃபோட்டோ போடுவாங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஸ்டோரிஸ் போடுவாங்க இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் போட்டது கிடையாது என்ன கேட்டானே மற்றவங்களாம் என்னை திட்டுறாங்க ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் போடுறது கிடையாது அதனால தான் மக்கள் யாருமே வந்து வியூஸ் வரணும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல ஆனால் வந்து என்னுடைய முயற்சிகள் என்னுடைய முயற்சி என்ன தெரியுமா என்னுடைய அல்டிமேட்டம் என்ன தெரியுமா அதில் விருப்பப்பட்டேன் சத்திய யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நான் வந்து அதுதான் என்னுடைய முதல் புத்தகமே இன்ஃபேக்ட் அதை கையில் எடுத்து வச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட நினச்சிருந்தேன் ரைட் புக் எடுத்துட்டேன் ஸோ இந்த புக்கு சத்திய யுகம் அப்படிங்கிற இந்த புக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு புக் மனம்புரி மீதை நிகழ்த்தி காட்டுங்கள் கிடையாது இந்த புத்தகம் எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் எழுதுன நேரத்தில் என் கையில் வந்து பைசா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் இது பண்ண அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தேன் ஆனால் என்னுடைய நோக்கமெல்லாம் இந்த ஒரு புத்தகம் மனிதனின் மறுமலர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் இன்னலற்ற புதிய உலகத்திற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் தொகுப்பு இதில் சொல்யூஷன் கிடையாது ஆக்சுவலாக இதில் ஆராய்ச்சி மட்டும்தான் இருக்குது ஆராய்ச்சினா கேள்விகள் தனக்குத்தானே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கேள்விகள் இப்படி தான் வந்து இந்த புத்தகத்தை நான் வந்து எழுதுகிறேன் ஏன்னா என்னோட என்கிட்ட வந்து ஒரு தீராத தாகம் இருந்துக்கிட்டே இரு இருந்துக்கிட்டு இருந்தது இருக்குது இப்போவுமே மனிதர்கள் இத்தனை கோடி வருஷம் இந்த பூமி இருக்குது இதில் இத்தனை ஒரு ரெண்டு லட்சம் வருஷமாவது வந்து மனிதன் இருக்கிறான் ஆனால் எப்போவுமே இன்னல்களில் இருந்துக்கிட்டே இருக்கிறானே வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் வந்து வெற்றியா வெறும் பணம் மட்டும்தான் வெற்றியா வெறும் பதவி பொருள் பதவி அதுக்கப்புறம் புகழ் இதெல்லாம் மட்டும்தான் வெற்றியா என்ன வெற்றி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் எனக்கு வந்து இதற்கான பதில்களை வந்து தெரிஞ்சுக்கிறத விட இதனால் அடிபட்டு போகிறாங்க பாருங்கள் இன்னொரு அடுத்த ஒரு கூட்டம் இது ஒரு ஐடி ப என்கிட்ட வந்து கேட்கும் போது அதனால் நாங்கள் நல்லது பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம் அப்படின்ற நல்லது பண்ணிட்டு இருந்தேன்னா ஏன் உலகம் வந்து இன்னும் இன்னமும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக தான் அண்டமும் பிண்டமும் சீரீஸ் போட்டு முதல் விதி எல்லாம் ஒன்றேன்ற விதியை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதை நான் மட்டும் பண்ணலைங்க எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உலகத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்களாம் ரெக்கக்னைஸ் பண்ணது கிடையாது சரி என்னை விடுங்க சாக்ரட்டிஸ் இருந்தார் இந்த உலகம் அவருக்கு என்ன கொடுத்துச்சு அந்த கடைசி அந்த விஷ விஷமுள்ள அந்த கோப்பையை குடிக்கும் போது கூட வந்து தத்துவத்தோடு இறக்கிறார் அந்த தத்துவ ஞானி என்ன செய்ய போகிறோம் இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் நான் கோடிக்கணக்கில் வந்து அதாவது எப்படி அந்த வாசகங்கள் இருக்குன்னா லட்சக்கணக்கில் மக்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் சுருட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தோரணையை நல்ல வேலை அது அப் அந்த கமௌண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்ரூவ் பண்ணுற அந்த அக்கமண்ட் அஸ்ட்டு பி அப்ரூவ்ட் அப்படின்ற இதில் வந்து பொசிஷனில் இருந்தது நான் பார்த்த உடனே எனக்கு வந்து இது ஒன்று மட்டும் சும்மா ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடுவில் நிறைய நீங்கள் வந்து அந்த பொசிஷனுக்கு போயிட்டீங்களா நீங்கள் ஏன் சினிமாவே எடுக்கலை சினிமா சினிமான்னு சொல்கிறீங்க சினிமாதான் அப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்களால் வந்து சினிமா எடுக்க முடியலையா வாலண்டியரியாக நான் வந்து கொஞ்ச நாள் படம் எடுக்காமையே இருக்கிறேன் வாய்ப்புகளை வந்து நான் தட்டி கழித்தேன் தட்டி கழித்தேன் அப்படி இந்த தி சென்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பணம் கொடுத்து நீங்கள் படம் எடுங்க வினோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு நின்னாங்க ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து படம் எடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது அதே மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சு நான் ரொம்ப பெருசாக எனக்கு ஒரு ஆசை இருக்கு நான் டு பி ஹானஸ்ட் எனக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குது அது முக்கியமாக எத்னிக் குரூப்ஸ் இருக்கக்கூடிய ரெட் இண்டியன்ஸ் இருக்கக்கூடிய மாயன்ஸ் இருக்கக்கூடிய இப்படி ஒரு ஒரு ஸ்பெஷல் அது இருக்குது எல்லாருக்குமே இருக்கும் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போகணும் இப்படி ஒரு அது இருக்குது ஆனால் அதற்காக அப்படி ஒரு பெரிய மல்டி மில்லியனியராக மாறி அப்படியே லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாற்றி நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டாயிரத்தி எஸ்பெஷலி எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமும் மறுபடியும் அதில் ஒரு வெறி வந்துச்சு எதுக்கு தெரியுமா பணம் சம்பாதித்து மக்கள் பயனுள்ள ரீதியில் நிறைய விஷயங்கள் செய்யணும் மக்கள் மட்டும் இல்லை அனைத்து ஜீவராசிகளும் பயனுள்ள பயன்படும் ரீதியில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தியுகத்துக்கு நம்ம ப்ரீசேல் கேம்பெயின் நம்ம பண்ணோம் அப்போ வந்து நான் என்னை யாருக்குமே தெரியாது தெரிஞ்சவங்க கிட்டே மட்டும் நம்ம வந்து ப்ரீசேல் கேம்பெயின் பண்ணும் அதில் கூட நான் அவங்க கிட்டலாம் என்ன சொன்னேன்னா இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லா மதத்தினரும் எல்லா ஃபேய்த்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இது பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு தியான மண்டபம் ஆசிரமம் கட்டணும்லாம் நினைக்க தியான மண்டபம்னு அவங்க ஆசிரமம்லாம் நினச்சிக்கிட்டாங்க அப்படிலாம் இல்லை அந்த இடத்துல வந்து லைப்ரரியை வைக்கணும் அதுக்கு பேர் விஸ்டம் செஸ்ட் லைப்ரரி ஞான பெட்டக நூலகம் ஸோ அப்படி வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாகவே இருந்துச்சு இன்றைக்கு வரைக்குமே அதுதான் அந்த ஒரு சின்ன ஒரு லைப்ரரி என்கிட்ட ஒரு இப்போ ஒரு ஐயாயிரம் புத்தகம் இருக்குது நான் இறக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் புத்தகம் நான் வந்து சேகரிக்கலாம் இல்லை சேகரிக்காமல் போகலாம் இங்கே சென்னையில் இருக்க ஊவேசா தாத்தாவுடைய நூலகம் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் ஐயருனுடைய நூலகம் இங்கே இருக்குது அவர் சேர்த்து வச்ச அளவுக்குலாம் நான் சேர்த்து வைக்க முடியாது நான் வந்து இந்த அறிவு தேடலில் இருக்கக்கூடிய ஞான தேடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு ஒரு ட்ரிகர் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அது மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விருப்பமாக இருந்தது சேனல் ஒத்திரி இதெல்லாம் இந்த சேனல் ஒத்திரி பண்ணும் போது சேனல் ஓத்திரி வீடியோஸ் டாக்குமெண்ட்ரிஸ் நான் பண்ணும்போது கூட டெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணும்போது கூட என்னுடைய எண்ணம் வந்து மக்கள் அனைவருக்கும் பயனுள்ள ரீதியில் அவங்களே சிந்தித்து தக ஒரு சொல்யூஷனை தெரிந்து கொள்ள வேண்டிய இதில் வந்து அப்படி தான் அந்த டாக்குமெண்ட்ரிஸாக அமைச்சிருந்தேன் இது எல்லாமே வந்து நீங்கள் பயன்பெறணும் என்னுடைய சக மனிதர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம் அவங்க வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர்னு வந்து ஒரு சகோதரி கேட்குறாங்க சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக வந்து நான் பணம் எளிதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எளிதில் சம்பாதிக்க முடியாதுங்க அப்படின்னு ஃபோனில் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் பணம் எளிதில் சம்பாதிக்க முடியாது அதற்கு ஒரு கால வரைய வைக்கலாம் அப்போ என்ன சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்புறம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அப்போ தப்பாக ஏதாவது சொல்லித்தரீங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் எளிதில் சம்பாதிக்க முடியும் சில மெத்தட்ஸ்லாம் பண்ணணும் சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு தவறாக புகட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே கொந்தளிக்குது ஒரு கூட்டம் நீங்கள் தப்பாக சொல்லித்தரீங்க அவங்க சரியாக தொழித்தர்னாங்களா நான் வந்து தப்பாக சொல்லித்தரேன் என்ன பண்ண முடியும் இந்த இப்படி ஒரு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து என் மனைவியை தவிர்த்து மற்றவங்க மற்ற எல்லோரும் ஏன் போட போகிறேன் அப்படி எனக்கு பொய் புகட்டு பொய் புகட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறத விட வந்து பொய்மையும் வாய்மையும் இடத்தான் அந்த இடத்துக்கு வந்து என்னால் பண்ண தெரியும் ஆனால் நிச்சயமாக ஒரு உண்மை புகட்ட வேண்டிய இடத்தில் பேருண்மைக்கான வழியை இதுதான் வழின் வழிகாட்ட வேண்டிய நேரத்தில் தப்பான வழியை என்னால் வந்து காட்டவே முடியாது அதில் நான் ரொம்ப தெளிவாக ஆனால் எப்போ பார்த்தாலும் கூத்திக்கிட்டே இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி வீடியோஸில் வியூஸே இல்லை என்னுடைய பொருளாதார சூழ்நிலை எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைமில் கொரோனா டைமுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனி போர்டுனால் எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து ரிலேட்டடு ஆட்கள்லாம் இருப்பாங்க ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க இல்லாத மனிதர்களும் இருப்பாங்க அப்போ என்னுடைய நோக்கமெல்லாம் அந்த இடத்துல என்னவாக இருந்துச்சு அப்படின்னு அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியே வர வந்த உடனே ஒரே கருத்துடைய ஒரே ஃப்ரீக்குவன்சியில் ட்ராவல் பண்ணக்கூடிய மனிதர்களோடு ஒன்று சேர வேண்டும் இப்போ நான் இப்படி சுற்றியும் சுற்றியும் பார்க்குறேன் நண்பர்கள் இல்லை யாரும் இல்லை ஏன்னா இன்கன் கன்வீனியன்ட் லை இஸ் பெட்டர் தென் இன்கன்வீனியன்ட் ட்ரூத் நீங்கள் கூட சமூக வலைதளங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு இமேஜ் இருக்கும் இந்த இமேஜில் வந்து ஒருத்தன் வந்து ட்ரூத் அப்படின்னு போட்டு ஒரு கவுண்டர் இருக்கும் இந்த பக்கம் வந்து லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் இருக்கும் அதில் நிறைய கூட்டம் இருக்கும் ஹாப்பி லைஸ் கன்வீனியன்ட் லைஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒன்று அந்த கார்ட்டூன் வந்து அங்கங்கே டெக்ஸ்ட்டு மாதிரி ட்ரூத் வந்து இன்கன்வீனியன்ட் ட்ரூத்துன்னு இருக்கும் அங்கே ஈ ஆடிகிட்டு இருக்கும் யாரும் அந்த கியூவில் நிற்கவே மாட்டாங்க இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட் ட்ரூத் வேணுமா கன்வீனியன்ட் லைஃப் வேணுமா அப்படின்னு கேட்டோன்னா இப்போ உங்கள் மனசு எது என்ன இந்த மொமெண்ட்டில் சந்தோஷமாக வச்சுக்கிறதோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று முத்தும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க உலகத்தில் பாதுகாப்புன்னு இருக்குதா பணம் ஈஸியாக சம்பாதிச்சிடுறீங்களா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறீங்களா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறீங்களா ஏமாற்றப்படாமல் இருக்கிறீங்களா ஒரு சைடு கார்பரேட்கார ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் ஒரு சைடு ஏதோ ஒரு இதில் வந்து அரசியல் இருக்குது ஒரு சைடு வந்து எல்லாருமே ஏமாற்றிட்டுருக்காங்க சினிமாக்காரனாக வந்துட்டு சினிமாவாக வந்து சொல்லக்கூடாது இல்லையா அதுவுமே மீடியாவுமே போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படி இந்த இது இன்கன்வீனியன்ட் ட்ரூத் இது சொல்லும் போது வந்து எத்தனை பேர் வந்து மறுபடி எழுந்து இது கீழேயே நீயும் ஏன் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஹார்ட் திங் இது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கேம் விளையாடி கோடீஸ்வராக ஆகலாம் ஏன் நீ அந்த மாதிரி கேம்லாம் விளையாடி கோடிஸ்வரர் ஆகலைன்னு என்ன கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேம் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரோல் சேனல் ஆரம்பிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னார் மற்றவங்கள வந்து எழுச்சி பழிக்கிற வேலை அது சொல்லுவாங்க அது கலாய்க்கிற வேலை இது வந்து அவங்க கிண்டல் பண்ணி சும்மா சந்தோ பொழுதுபோக்குக்காக சந்தோஷத்துக்காகன்னு சொல்லிட்டு ஆனால் தனி மனிதர்களை வந்து அது வந்து குத்தும்போது அது வேறு மாதிரி ஆகுது புத்தர் ஏன் வாய்த்துறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோடனே ஒரு சகோதரர் போடுறார் அப்போ நீங்கள் இனிமேல் அட்வைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உன்னை அட்வைஸே பண்ணலையா உனக்கு வேணும் இங்கே வேணுங்கிற காலத்தில் நீங்கள் உனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு உலக இந்த நேரத்து இந்த நிலைமையில் இருந்திருக்க போகிறது கிடையாது தனி மனிதனால் நான் பட்ட கஷ்டம் யாரும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இன்னைக்கு நீ சந்தோஷமாக ஒரு இடத்துல வந்து பார்ட்டி கூத்துன்னு இருக்கிற இடத்துல இன்னொரு இன்னொரு ஒரு இடத்துல என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னா அங்கே வெட்டுக்கூத்து ரத்த காயம் ரணகாலம் இல்லை அதை விட தாண்டி மனவியல் ரீதியான பாதிப்புகள் மன அழுத்தம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு உளவியல் ரீதியான ஏதோ ஒரு சவால்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் நீ எல்லாம் ஒன்றேன்னு சொல்லிட்டு போ பேசும்போது காக்கை குருவி எங்கள் சாதின்னு பேசின பாரதி இந்த இடத்துல தான் இருந்தோம் அவன் இங்கே தொத்து போயிட்டானே இப்போது அப்போ தான் நான் யோசித்தேன் எதை என்ன சொல்லணும் நான் அனுபவங்கள் மூலமாக ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஏன்னா சேனல் தான் சார் இப்போ கூட வருங்க டைம் அப்பப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இருபது நிமிஷம் ஆச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம்லாம் இவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு நான் கட் பண்ணிடணும் ரொம்ப போரிங்காக பேசுகிறீங்க சார் ஆனால் எத்தனையும் மனது வருத்தமாக இருக்கிறது இந்த நிலைமையில ஒருத்தர் இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா அவனு நினைக்கும் போது இன்றைக்கு இந்த சேனல் சம்பாதித்த பைசாலாம் வந்து அதில் போட்டாச்சு சேனல்லையும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லையும் இது செய்ய வேண்டிய வேலைகள்லேயும் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் போஸ்ட் கோவிட் ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சோனே போஸ்ட் கோவிடுக்கு வந்து சில விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக சில மகளிரை வைத்து அவங்கள வந்து ஸ்டார்ட் ப அவங் அவங்கள அதாவது வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் குடும்பங்கள் பிள்ளைகளை அவங்களை அதெல்லாம் இது பண்ணி ஒரு சின்ன ஒரு நோட் புக்கு ஆர்கானிக் நோட் புக் லைக் ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதோடு அதை எப்படி சொல்கிறது ஹேண்ட்மேட் நோட் புக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அப்பவும் நடுவில் வந்து ஒரு பிரச்சனை பணம் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்றைக்கு இந்த பணம் மட்டுமே குறி அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் என்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்களோ அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கார்பரேட் மற்ற ஏன்னா அங்கே அங்கே ஏமாத்துறதுலாம் வந்து தெரியவே தெரியாது இன்றைக்கி பெட்ரோல் விலை வந்து நித்தம் நித்தம் ஏரிக்கு போய்கிட்டே இருக்கு கேட்க முடியாது கேட்டேன்னா இது இங்கே அங்கே அது அங்கேம்பாங்க குறிப்பிட்டு எதையும் சொல்ல தேவையில்லை ஐயா குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் ஆனால் இங்கே கார்பரேட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்போம் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது இது இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் பண்ணதில்லை இதனுடைய விதை என்னைக்கோ விழுந்துடுச்சு அங்கே கேட்க முடியாது ஆனால் எங்கே எங்கெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம இந்தாங்க வாங்க நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு நோண்டி என்ன என்ன என்னைய பண்ணுறேன் என்னையா பண்ணுறேன் எங்களை ஏமாற்றணும்னு பார்க்குறியா அங்கே லட்சக்கணக்கில் இங்கே ஆயிரம் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு மன்னிப்பும் அதற்கான உத்தரவாதத்துவமும் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த கேள்விகளும் இப்படி இருக்கும்போது இந்த மென்டாலிட்டியில் மணி தான் மணி ஃபஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும் போது நிச்சயமாக அது வெற்றியின் அடிப்படை கிடையவே கிடையாது ஏமாற்றப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள் நீ உங்களை வந்து ஏமாற்றுவதற்கு அவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பான் ஒரு தடவை எம்எல்எம் இல்லைன்னு சொல்லிட்டேனா ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன்னே எம்எல்எம் வந்து தவறானதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோஷம் போட்டாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்லது தான் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லது தலைமை சரியாக இருக்கணும் இருந்தால் நல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து இன்றைக்கும் கோடீஸ்வரர்களானவர்கள் ஆய் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கான்செப்ட் தெரியாமல் போய் விழற அத்தனை பேரும் விக்டிம்ஸ் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து அன்கண்டிஷனல் லவ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன் கண்டிஷன்டு மைண்டை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் இந்த உலகம் முழுவதும் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்கிறது நினச்சேன் நான் உங்களுக்காக அது கூட எந்த வீடியோக்குமே வந்து நான் பாயிண்ட் செய்து வச்சு இந்த பாயிண்ட் இந்த வீடியோஸ்க்கு நான் வந்து ரேட்ரேஸ் நீங்கள் ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரேஸ் தேவையில்லை உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை செய்து உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் சிறப்பாக யூ கேன் ஃபாலோ யுவர் ப்ளிஸ் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன் காம்படிஷன் மென்டாலிட்டி போட்டி போட்டு போட்டி போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது யாரு சொன்னாங்கன்னு தெரியல போட்டி வந்து ஒரு ஹெல்த்தி ஆட்டிடியூட போட்டி ஹெல்த்தி ஆட்டிடியூட்னா ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அந்த மனோபாவத்துக்கு தள்ளப்படுறாங்க டாக்டர் ஆவேன் ஆவேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு கடைசியில் முடியல அப்படின்ன உடனே வந்து ஏன் பைத்தியமா மாறுறாங்க இந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா கேட்டிங்கன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை நீங்கள் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து கொடுக்காததே முதல் பட்சம் தப்பு யாருடைய தப்பு நம்ம தப்பு தான் இப்போ இதை நான் சுட்டி காட்டுறேன் உடனே அதுக்கு ஒரு கோஷம் கோஷம் இன் தி சென்ஸ் அதுக்கு ஒரு எதிர்ப்பு சேனல் இதுக்கு மேலே எனத்துக்கு பார்த்துட்டு நல்ல விஷயங்களை நான் இதே விஷயங்கள தான் இளைமுறைக்காய வந்து நிறைய எல்லா நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எல்லோரும் எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா இவர் வந்து என்ன ஜோசிக்கார மாதிரி ஆகிட்டாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நான் போய் பணம் பண்ணலாம் அதுக்கு இவர் வழி சொல்கிறாரு இப்போவும் சொல்கிறேன் நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் வந்து நான் நாலு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் பீஸ் ப்ராஸ்பரிட்டி ஹாப்பினஸ் அண்ட் ஹார்மனி சமாதானம் சந்தோஷம் சௌபாக்கியம் எல்லோருடனும் நல்லிணக்கம் இந்த நாலு விஷயமும் கிடைக்கும் அதுக்கு தான் அந்த போகிற இது இவ்வளோ வந்து செய்கிறதே வந்து அதுக்காகத்தான் ஆனால் அதை அதை மறுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இல்லை எங்களுக்கு இன்க ட்ரூத்தை விட வந்து கன்வீனியன்ட் லைஃப் எங்களை சந்தோஷப்படுத்துகிற ஏதோ ஒரு படத்தில் வந்து சிந்தில் வந்து சாப்பாடு போடாமல் உனக்கு போண்டா பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த மாதிரி அப்படி சொல்கிற ச பொய்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தயவுசெய்து அப்படி உட்காராதீங்க இவ்வளவும் நடந்ததுக்கப்புறமா இந்த நான் இதெல்லாம் ஆரம்பிச்சு லாஸ்ட்ல ஓகே ஒன்றுமே இல்லை இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு நான் மறுபடி ஜீரோவுக்கு வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போது சில பேர் நினைப்பாங்க இதுக்குத்தான் இந்த ஆள் இவ்வளோ நேரம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இல்லை நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ இந்த சேனலை விட்டு சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் இந்த சேனல் இதுக்கு மேலே ஏற்கனவே எதுவுமே பண்ணுறது இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாதமாக சரி இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்லை பட் அந்த தீர்மானத்தில் வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்களை தெரிவித்திருக்கிறது இல்லையா டோன்ட் பி எ விக்டிம் ஆஃப் ஃபால்ஸ் திங்ஸ் ஃபேக் திங்ஸ் ஃபேக்காகவும் ஒரு தவறானதாகவும் பொய்யானதாகவும் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ மைண்டில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் மென்டாலிட்டி அது அபண்டன்ஸ் மென்டாலிட்டி நமக்கு பிரபஞ்சம் தெரிவிச்சிருக்கு அதனால் என்னுடைய இது இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்றது எனக்கு தெரியல பட் இது வெளியேற வேண்டிய தருணமாக இந்த விக்டிம் மென்டாலிட்டியில் இருந்து என்ன ஆபண்டன்ஸ் மென்டாலிட்டி தான் நான் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக வந்து என்னுடைய பொருளாதார சூழ்நிலை சூழ்நிலைப்போ இதே மாதிரி நான் சொன்னேன் இதே மாதிரி இன்னும் பத்து பேருப்பான் அவனுக்கு உபயோகமான உள்ள ரீதியில் ஏதாவது செய்ய முடியுமா இதே சேனலில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல நான் என்னுடைய அனுபவங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் மட்டுமே உங்களுக்கு பாடங்களாக மாறும் இதை பார்க்கக்கூடியவங்க அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படி ஒரு ஒரு விஷயத்தை நான் பில்ட் பண்ணணும் நான் இப்போ நினைக்கிறதுலாம் என்ன அப்படின்னா இதே அனுபவங்களை இப்போவும் வந்து ஆல்மோஸ்ட்டு டவுன் டு நெகட்டிவ் ஜீரோலேருந்து டவுன் டு நெகட்டிவ் சில லயபிலிட்டிஸ் அப்படியே பிக்கப் ஆகி வருது ஒருவேளை இதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு நான் தயாராகணுமா அந்த ஆங்கிளில் நான் யோசிச்சுட்ருக்கிறேன் இப்போது உங் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இது நிச்சயமாக ஒரு குடும்பமாக உருவாகிட்டிருக்கு இருக்கு இதில் பார்த்துட்டுருக்கிற அந்த சொற்ப ஆட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல என்னை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கிறவங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க இந்த கேள்வியோடு இந்த வீடியோ நான் இங்கே நிறுத்துகிறேன் இது நான் வெளியேற வேண்டிய தருணமா அப்படிங்கிறத உங்களுடைய பதில்களோடு சேர்த்து இந்த அனுபவ பாடங்கள் தொடரணுமா இல்லை என்ன நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிங்க உங்களுடைய அந்த சொற்களை வைத்துக்கொண்டு பிரபஞ்சம் என்னை எப்படி வழி நடத்துது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் నన్ీన్